பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகனாக இருக்கிற ஐயா ஜோதி பாஸ் அவர்கள், ஆம் அம்பேத்கர் சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த நிலப்பரப்பு முழுவதும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்று சொல்கிறாரு, அதற்கு மாற்று கருத்து இந்த மண்ணில் உண்டா? அப்போ இது என் நாடு? ரத்தானம் சொல்றேன், பாத்து மாதாக்கு ஜெய் இல்ல, பாரத நாடு பைந்தமிழர் நாடு, என் பரம்பரை படைவரே நீ ஓடு. இதுதான் எங்கள் முழக்கம். இங்கு இஸ்லாமியரும் இந்துக்களும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் தாய் மதத்துக்கு போறார்கள் அப்படின்னா, என் தாய் மதம் நாங்கள் சைவர்கள், அதிலே வீர சைவர்கள், என் மதத்துக்கானவர்களும் இஸ்லாமியும் கிறிஸ்தவனை இவ்வளவு இருக்கிற நீ யாருடா அவனை இஸ்லாம் கிறிஸ்தவனை ஆக்குனா யோக்கிய போயாருடா? யாரு யாரு இஸ்லாமனையும் கிறிஸ்தவனை அவனை கிறிஸ்தவனை ஆக்குனது? யார் ஆக்குனது? பள்ளம் வரையும் சக்கரிய சாணான்னு தாழ்த்தி வைத்த நாயகன் எந்த நாயடா சொல்றா பாப்போம். எவன் சொன்னது? எவனாவது இங்க இருக்கிற சொல்லா பாப்போம். உன் எச்சிய தலையில துப்பாத கொட்டாச்சியில் துப்பி கொண்டு போ என்று சொன்னா அயோக்கியவனடா? உன் ஆத்தால் அப்பத்தால் அம்மனமா நிறுத்தி கையையும் காலையும் தனித்தனியா அப்படி செலுத்துக்கிட்டு மாட்டுக்கு கசை அடிக்கிற பாறைய கசக்கிற கடுப்பு கம்பால முளைய கசக்கிற நாய் யாரடா சொன்ன பாப்போம். சொன்னா பாதி வெள்ளையா இருந்த பாப்பான் என்ன பார்த்தா திட்டு தொட்டா திட்டுனாடா, முழுத்த வெள்ளையா இருந்த வெள்ளக்கார வந்து தொட்டாண்டா வான்னு போனாண்டா பின்னாடி, இதாண்டா கிறிஸ்தவம் செய்து மாறினது. அயோக்கிய நாயகா நாயகரா, இங்க இருக்க ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் இஸ்லாமியனா மாத்துறதே உன் மதம் தானடா. நாயே யார்கிட்ட பேசிக்கிறா? வந்து நிலா ஒரு தடவை நேருக்கு நேரம் வாங்கிக்கலாம் பாப்பா, நல்ல அப்பாட்டுக்கு நீ பண்ணா சொல்ல பாப்பா. மாறுவரி கட்ட முடியலைன்னு எருமாற பூட்டி உழுதுகிட்டு இருந்த புருஷன்கிட்ட பத்து மாச கற்பிணி பெண்ணை தூக்கி கொண்டு போய் அவளை நிர்வாகப்படுத்தி அந்த மாட்டை ஒத்துட்டு மனைவியை போட்டு உருடான்னு சொல்லி கொண்டாண்டான். விடுதலை அடைந்த இந்தியாவில் 1956 வரை அடிமையில் இருக்கிற சந்தை வச்சிருந்தாண்டா துவாங்க சமஸ்தானத்துல. அப்ப புரிந்தவாடா போச்சு ஒரு இந்துத்துவா புரிந்த போட்டாடா அயோக்கிய பயல சக்கரையில தொட்டா தாங்கிட்டு சாணான போட்டா தீட்டு எந்த நாய் வாழ்ந்தா சொல்லுது வாடா தொடர்ச்சி பெறுவேன். அயோக்கிய பயலா நான் உயிரோட இருக்கு வர ஒரு பாப்பான் இந்த மண்ணில் ஆட முடியாது. விளையாடு கட்டி இருக்க நீ பித்த கட்டி முஸ்லீம் பல்லனா பறையனா சக்கையனா இருக்கிறத விட பாயா இருக்கிறது மேல போனாண்ட அயோக்கிய பயல பாடா பல்ல பட பாடா சக்கிலே பட போனாண்டா அவனை வாங்க பாயுங்க முடிஞ்சு. நாயே இங்க இருக்கிற பூரா இஸ்லாமிய இருக்கவனை இந்துவா மாத்திரும் என்ன சாதி நட சத்துக்க எடுபட்டவள என்ன சாதி சத்துக்க எல்லாரையும் கூடுதல் போட்டு பாப்பா இருக்கிறியா? ஒரு பிரச்சனை இல்லை. என்னைய முதல்ல சத்துக்கிறியா சத்துக்கிறியா? பறையன் தோட்டத்து பா பருத்தி நூல் தாண்டா பாப்பான் தோடுல பூநூலா இருக்கு. எந்த பாப்பானாலும் சொல்லா உன் தோல் இருக்க பூநூல நீயே விளைவிச்சு திருச்சாங்க. என் தோட்டம் தான் என்ன தொட்டாய தொட்டு என் மூத்தர்கள் விளைஞ்ச அரிசியும் பருப்பும் நெல்லும் கத்தரிக்காய் இன்னைக்கு என் எச்சிலை வேர்வலை விளைஞ்ச அரிசி உனக்கு நல்ல மணக்க மணக்கு இருக்குதா? அப்புறம் நெய் விடாம சாப்பிட ஒரு பாப்பாட பையன் இருக்காங்க. நெய் நெய் என்ன நீயா பண்ணவனே பாதிச்சு பீச்சுல அங்க ஆத்தால அப்புறம் நாங்க பீச்சுறோம். தண்ணி வச்சு தவிடு வச்சு சாணி எல்லி எழுத்தி அதுக்கு உண்ணி குடிக்காம கொசு கடிக்காம அப்படியே புகைய போட்டு வளர்த்து துவா கொண்டாந்து சார் இந்து துவா. இந்த நாய் பையன்
நாலு காசு வச்சு பெட்டி கடை வச்சு மளிகடை சம்பாதிக்கணும் சாதி மறந்துடுது. உடனே ஆ பார்த்தோம்னா கிச்சே என்னடா ஜெய போட ஏ நாடு பழந்தமிழர் நாடு பைந்தமிழர் நாடு இது ஒருவனுக்கு வேலை கிடையாது. இந்த மண் எனது மண் நான் தான் ஆளுவேன். நானா இந்த விளையாடிக்கிட்டு இந்த புள்ள விட ஆளு இந்த கூட்டத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் இல்ல அவர் பேரம் ஒருத்தர் இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு சொந்தமான நிலம் வந்தே மணெல்லாம் ஏறி வச்சு வச்சு தூக்குறதுக்கு ஏமாளிப்பை உள்ளே இல்லது. அது ஒரு காலம் அது ஒரு காலம் அது ஒரு காலம்